அன்பு தமிழ் உறவுகளே, விருதுநகர் மாவட்டம் திருச்சி பக்கத்தில் உள்ள மேலே கண்டமங்கலம், இதே நம்மளுடைய வீடு. அறிமுக உறவுகளே, நம்ம வீட்டில் இப்போ பார்க்க போகிறோம், வாங்க எல்லாரும். ஆமாம், இந்த வீடு இங்கே பார்த்தீங்களா, இந்த கூரை வீட்டுக்கு என்னென்னா, இது நல்ல கூலிங் கிடைக்கணும்னா இதில் உள்ள ஒரு சுகம் கூரை வீட்டில் உள்ளது எதுலேயும் கிடைக்காது. ஏன்னா இது பூரா தட்டி போட்டிருக்கா, இது பூரம் தட்டி போட்டிருக்கு, இதுக்கு மேலே வந்து இதை தட்டி நனையாத அளவுக்கு தகரம் போட்டிருக்கு அறிமுக உறவுகளை. அப்போ என்னாகும், இதனுடைய ஆயுள்காலம் கூடும். மேலே தகரம் போடலைன்னா மழை நிறையா பெஞ்சுன்னா தட்டி என்னாகும், இத்து போகும். அப்போ வருஷம் வருஷம் மாத்திரமாக இருக்கும். அதனால் இப்போ இந்த வீடு போட்டு 4 வருஷம் ஆச்சு, அது பாதுகாப்பாக மேலே தகரம் இருக்கிறதுனால நமக்கு சேஃப்டியாக இருக்குது அறிமுக உறவுகளை. இப்போ நம்ம வாங்கின அந்த கிட்டத்தட்ட ஒரு 90 விருதுகள் வாங்கியிருப்பேன் அறிமுக உறவுகளை. அது உரம் தான் இந்த பெட்டிக்குள்ளே தான் இருக்குது ஃபுல்லாமே. இங்கே வாங்க, நாடக ட்ரெஸ்ஸு இங்கே பார்த்தீங்களா, இது உரம் நான் போட்டு நடிக்கிற நாடக ட்ரெஸ்ஸு. என்ன ஒரு காரணம்னா, இது போன வருஷம் நம்ம எடுத்தது இப்போ சேராது. காரணம், ஒரு சுத்து லேசாக நான் கணத்துட்டேன், எங்கிட்டு காலுக்கு இங்கிட்டு மாட்ட முடியாது, இப்படியே தெரியும். நீங்கள் இங்கிட்டு பாருங்கள், நாடக ட்ரெஸ் வைக்கிறதுக்குன்னு ஒரு பீரோ அந்த பீரோவில் இருக்குது பார்த்தீங்களா. இது பூரா நாடகத்தில் நம்ம வேஷத்துக்கு போட்டு நடிக்கிற அந்த ஆடைகள்லாம் அறிமுக உறவுகளை. இது பூராமே நாடக ட்ரெஸ் தான், நாடகம் சம்மந்தப்பட்டது இதில் இருக்கும். ஒவ்வொரு கெட்டப்புக்கும் ஒவ்வொன்று வச்சுருப்பேன். இதுதான் நம்மளுடைய வீடு அறிமுக உறவுகளை. என்னென்னா, இந்த கூரை வீட்டில் இருக்கிற ஒரு சுகம் ஒரு நிம்மதி எதுலையுமே கிடையாது. இயற்கை நம்ம, அதுதான் வந்து இயற்கை நாடனம். இப்போ நான் வெளியில் போய் ஒவ்வொரு நாள் வெளியில் போய் தங்கினோம்னா அந்த ரூமில் உள்ள பெட்டில் கூட படுக்க மாட்டேன், அது அவ்வளோ உடம்பு வலிக்கும். இந்த அந்த பாயில் படுத்து இதில் உருள்கிற ஒரு சுகம் எதுலையுமே கிடைக்காது. இப்போ பூரா நாடகம் பேச நிறையா ஊர் வந்துக்கிட்டு இருக்காங்க தொடர்ச்சியாக. ஏன்னா சினிமா அண்ணே திரு குட்டிப்புலி கொடிவீரியம் படத்தை நடித்த அண்ணே சரண சத்தியானே சொன்னார், படம் இருக்குடா அந்த படத்தில் அந்த தாடியோட கெட்டப்பு இருக்குன்னு அப்படி சொன்னார். அதனால தான் அப்படியே தர்றேன். ஒரு சில ஊர்கள்லாம் அந்த ஷூட்டிங் அதை கணக்கு பண்ணி தான் நாடகம் வாங்குறேன். நாடகம் நிறையா கிராமத்தார்கள் கொடுத்துருக்காங்க. அந்த டைரியில் தான் நாடகத்தை வாங்கி கொடுத்த தேதிகள்லாம் அப்படியே அதை புறாத்தையும் எழுதி வைக்கிறேன். எல்லாத்துக்கும் அருமை உறவுகளை, கண்டிப்பாக நாடகம் பேச விரும்ப நினைக்கும் நல்ல இதயங்கள், விருதுநகர் மாவட்டம் திருச்சி பக்கத்தில் உள்ள Mk.ர அன்பாலயத்துக்கு வாங்க. ஏன்னா நம்ம நாடகம் ஆடுறது 12 வருஷம் ஆச்சு நாடக உலகத்துக்கு வந்து. அப்படி நாடக உலகத்துக்கு வந்து நாடகம் ஆடி நான் ஒன்றும் பெருசாக வந்து எனக்குன்னு எதுவுமே சேர்த்து வைக்கல அறிமுக உறவுகளை. என்ன காரணம்னா, நம்ம வந்த வாழ்க்கை இருந்தது அப்படி. அதனால் என்ன தான் நம்ம பேர் வாங்கினாலும் இந்த நான் இதிலிருந்து எப்பயுமே வெளியே வர மாட்டேன். இந்த இதுதான் என்னுடைய கடைசி வரைக்கும், ஆயுள் உள்ள வரைக்கும் இந்த இதுதான் என்னோடய வாழ்க்கை. எத்தனையோ பேர் இந்த கூரை வீடு இல்லாமல் சாப்பாடுக்கு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, அதை நோக்கியே பயணிச்சுக்கிட்டே இருக்கேன். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். பார்க்குறவங்களுக்கு தெரியுங்க, ராதாகிருஷ்ணன் வந்து ஒரு நாடக நடிகர், நகைச்சுவை நடிகர்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக என்னுடைய ஆசை என்னென்னா, நாடகத்தில் நம்ம மறுபடியும் நாடகத்தை வந்து பாமர மக்களை ஏமாற்ற முடியாது. இந்த கிராமத்தர் அழகு பார்த்ததே ராதாகிருஷ்ணன் ஒரு நடிகர்னு எல்லாரும் தெரிய வரும், வந்துச்சு உலகத்துக்கு. எனக்கு என்ன ஒரு ஆசையானா, சினிமாவில் அது நடிக்கணும். ஏன்னா நாடக நடிகர் எவ்வளோதான் பாடுபட்டு உழைச்சாலும் அந்த சம்பளம்ன்றது குறைவு தான் நாடக உலகத்தில் எல்லாத்துக்கும். ஆனால் உழைப்பு அதிகம் சினிமா உலகத்துலேயும். உண்மையிலே கஷ்டம்தான், இருந்தாலும் அதில் நிறையா காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நம்ம நகைச்சுக்கு ஏற்ற சினிமா கிடைக்கணும், இயக்குனர் வாய்ப்பு தரம்னு இருக்காங்க தமிழ் உறவுகளை. இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய ஆசை சினிமா உலகத்தில் நடித்து நிறைய நாடக கலைஞர்கள், நலிவுற்ற கலைஞர்கள் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கெல்லாம் உதவி செய்யணும். மற்றும் வெளியில் உள்ள தமிழ் உறவுகள், எத்தனையோ ஏழை மக்கள் கஷ்டப்படுறாங்க, நடிகரும் சரி பாமர மக்களும் சரி கஷ்டப்படுறாங்க. நம்ம ஆயுள் இருக்கிற வரைக்கும் ஒரு 500,000 குடும்பத்தை வாழ வைக்கணும்னு என்னோட ஆசை. அது ஒரு லட்சியம், நிறைவேறும், விரைவில் நிறைவேறும். இப்போயே நம்ம 1000,000 குடும்பங்கள் நம்ம வாழ வச்சுருக்கோம் தமிழ் உறவுகள் ஆதரவோடு. அறிமுக உறவுகளை, கண்டிப்பாக இந்த நாடகத்துக்கும் கிராமத்தர்கள் வாய்ப்பு கொடுத்தா
நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு நாடகத்துலேயும் ஒரு 10 குடும்பம் வயிறார சாப்பிடும், 10 ஏழை குடும்பம் நல்லாயிருக்கும். அது ஒரு எண்ணத்தில் தான் மறுபடியும் நான் நாடகத்துக்கு வர்றேன். கலையை மறக்கலை, இருந்தாலும் இந்த கலைஞர் படுற கஷ்டமும் நாடக கலைஞர் படுற கஷ்டமும் வெளி மக்கள் படுற கஷ்டத்தையும் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. என்ன வாழ்க்கை அப்படின்றத சில நிமையும் யோசிச்சேன். நம்மளுக்கு ஆண்டவே இந்த அளவுக்கு ஒரு குறை வீடு இப்படி ஏதோ நிம்மதியாக 3 வேளை கஞ்சி குடிக்கிற மாதிரி வச்சுருக்கேன், அத்தனையே பேர் இது பண்ணுறாங்க. கலையிலேருந்து நாடக கலையிலேருந்து தான் நான் வந்தேன், கலையை மறக்கலை. இருந்தாலும் இன்னும் நம்ம நிறையா உதவி செய்ய மாட்டோமா, சினிமா உலகத்துக்கு போக மாட்டோம்னு ஒரு ஏக்கம். இந்த வீடியோ பார்த்தோடனே நிறைய ஷேர் பண்ணுங்கள். என்கிட்ட நகைச்சுவை திறமை இருக்கு, ஆனால் நிறைய பேர் தெரியும். இந்த வீடியோ நீங்கள் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். பெரிய பெரிய இயக்குநர்கள்லாம் பார்க்குறாங்க, அவங்க பார்க்கட்டும். கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு கொடுங்க சினிமா உலகத்தில். என்னுடைய அன்பாலயம் இன்னும் ஒரு காவாசி பண்ணி தான் இருக்குது, அதை முடிச்சிட்டோம்னா 150 ஆதரவற்றவங்க அதில் வாழ்ந்துக்கிடுவாங்க. கண்டிப்பாக அதுக்கும் உதவி செய்யுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு நாடகமும் ஒரு 10 குடும்பத்தை காப்பாற்றுன்றதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. நான் மேடையில் வாங்கின அம்பளிப்பு நிறைய பணம் கொடுத்தாங்க மக்கள்லாம், அதை சேமித்து வச்சு தான் நான் கொரோனா காலத்தில் நிறைய செய்ய முடிஞ்சு. என்னால் இப்போ மறுபடியும் நாடகத்துறைக்கு போனால் தான் மறுபடியும் இந்த அன்பாலயம் இந்த கஷ்டப்படுற மக்களை நம்மளால் உதவி செய்ய முடியும். நிறைய தமிழர்கள் உதவி செஞ்சீங்க, உங்களை அத்தனை பேருக்கு நன்றி. இந்த வீடியோ அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இயக்குநர்கள் அத்தனை பேர் பார்க்குறீங்க, ஒரு வாய்ப்பு தாங்க. கண்டிப்பாக நான் சிரிக்க வைப்பேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. கண்டிப்பாக அறிமுக உறவுகளை வீடியோ பார்த்தா ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவு தாங்க. மீண்டும் நாடக உலகத்திலையும் சினிமா உலகத்திலையும் கண்டிப்பாக உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு பயணிப்பேன் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் தமிழ் உறவுகளை.